மனசை சந்தோஷமாக வைக்கிறது எப்படி, அல்லது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி எப்படி அப்படின்றதுக்கு அவன் நமக்கெல்லாம் ஒரு வழி சொல்லித்தரான், யோக பயிற்சி சொல்லித்தர மாதிரி. அவன் சொல்கிறான், ஐந்து புலனை அடக்கு. உயிர் பெற்ற தமிழர் பாட்டில் ஐந்து புலனை அடக்கு அப்படியே வரியை தொடர்றேன். ஐந்து புலனை அடக்கி அரசு ஆண்டு, அதாவது புலன்கள் மேல தனி அரசாணை பாருங்க, அந்த மாதிரி ஐந்து புலனை அடக்கி அரசு ஆண்டு. இப்ப ஐந்து புலன்கள், அடுத்து மதியை பழகி தெளிந்து ஐந்து புலன்களை அடக்கு, அறிவை பழக்கு என்கிறார். அறிவை அடக்கக்கூடாது, அறிவை அடக்கினா வளராது. அப்ப அறிவோடு பழக வேண்டும், ஐந்து புலன்களை அடக்க வேண்டும். ஐந்து புலனும் அடங்கி அரசு நமக்கு, அறிவு நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா மனசுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது நொந்துடுமா, சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டானேன்னு பாரதி எழுதுறான். ஐந்து புலனை அடக்கி அரசு ஆண்டு மதியை பழகி தெளிந்து நொந்து சலிக்கும் மனதை மதி நோக்கத்தில் செலவிடும் வழிவகை கண்டோம் அப்படின்னு எந்த மனம் பழகின அறிவை பின்பற்றி ஐந்து புலன்களை அடக்கி வாழ்கிறதோ அது அருமையான ஒரு சொல்லாவது வீண் சொல்றதுக்கா இல்லை.